அன்பார்ந்த அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம் வாஷிங்டன் வட்டாரப் பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை எட்டு மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது யா காவாராயினும் நா காக்க என்ற தலைப்பில் உரையாற்ற கேட்கலாம் முதல ஆதி பகவன் நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன் அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று யாகாவராயினும் நாகாக்க என்ற தலைப்பில் புறங்கூறாமை பயனுள்ள சொல்லாமை இனியவை கூறல் வாய்மை ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சொற்பொழிவு எச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் திருக்குறள் கட்டுரைகள் டாட் டாட் ஸ்பாட் காம் என்ற வலைத்தளத்தில் ஒரு கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது யாகாவராயினும் நாகாக்க பிறர் மனம் புண்படும்படியான தீய சொற்களை கூறாமல் தனக்கும் பிறருக்கும் தன் செயல்களால் தீங்கிழைக்காமல் அன்போடும் அறந்தோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று எக்காலத்திற்கும் எண்ணாட்டவர்க்கும் ஏற்ற கருத்துக்களை திருக்குறள் கூறுகிறது பிறர் மனம் புண்படும்படியான சொற்களை கூறுவதும் பிறர் விரும்பாத முறையில் பேசுவதும் சொற்குற்றம் என்று அழைக்கப்படுகின்றன சொற்குற்றங்கள் நான்கு வகையானவை முதலாவது புறங்கூறுதல் புறங்கூறுதல் என்றால் ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி பேசுவது அடுத்தது பயனல சொல்லுதல் பயனல சொல்லுதல் என்றால் பயனற்ற சொற்களை பேசுவது விரும்பாத சொற்களை பேசுவது இதெல்லாம் பயனுள்ள சொல்லுதல் என்பதில் அடங்கும் மூன்றாவது இன்னாச்சொல் இன்னாச்சொல் என்பது கடுஞ்சொற்கள் கடைசியாக பொய் பொய் பேசுதல் பொய் பேசுதல் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பொய் பேசுதல் என்றால் என்னவங்க ஆகவே இந்த நான்கும் சொற்குற்றங்கள் என்று கருதப்படுகின்றன இந்த சொற்குற்றங்களால் வரும் தீமைகளை பற்றி வள்ளுவர் விளக்கமாகவும் தெளிவாகவும் புறங்கூறாமை பயனுள்ள சொல்லாமை இனியவை கூறல் மற்றும் வாய்மை ஆகிய அதிகாரங்களில் கூறுகிறார் இப்பொழுது வள்ளுவர் கருத்துக்களை பார்ப்போம் முதலில் புறங்கூறுதல் பொதுவாக எல்லா மதங்களிலும் நீதி நூல்களிலும் புறங்கூறுதலை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக பகாய் மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் யூத மதம் மற்றும் புத்த மதம் ஆகிய மதங்கள் புறம் பேசுவதை பெரும் குற்றமாகவும் பாவமாகவும் கருதுகின்றன புறங்கூறுதல் ஒருவனுடைய ஆத்மாவுக்கு கேடு விளைவிப்பதாகவும் கடவுளின் கோபத்திற்கு காரணமாகவும் அமையும் என்று மகாய் மதம் கூறுகிறது ஒருவன் புறங்கூறினால் அது அவன் அவனுடைய இறந்த சகோதரனின் தசைகளை தின்பதைப் போன்றது என்று திருக்குரான் கூறுகிறது புறங்கூறுதல் புத்த மதத்தின் எட்டு நெறிகளில் அதாவது தி எயிட் போல்ட் பேத் ஒன்றான நன்மொழி அதாவது ரைட் ஸ்பீச் என்பதற்கு முற்றிலும் மாறானது என்று நூல்கள் கூறுகின்றன ஒரு குற்றமாக கருதுகிறார் ஒருவனுக்கு நேரே எதிர் நின்று கருணை இன்று பேசினாலும் பேசலாம் ஆனால் அவன் இல்லாத பொழுது பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் புறங்கூறக்கூடாது என்கிறார் வள்ளுவர் கண்ணின் கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின் நோக்கா சொல் கண் என்று கண்ணரை சொல்லினும் என்றால் ஒருவன் இல்லாத பொழுது அவனை பற்றி ஒருவன் இருக்கின்ற பொழுது நம்மிட நம்ம எதிரே இருக்கின்ற பொழுது அவனை பற்றி நீங்கள் இறக்கமில்லை கண்ணோட்டம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் அவன் இல்லாத பொழுது அவனை பற்றி புறம் பேசக்கூடாது அதைத்தான் நீங்கள் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோ கச்சல் என்கிறார் வள்ளுவர் இந்த குரலில் கற்க கசடர கற்பவை கற்றமை நிற்க அதற்கு தக என்ற குரல் நடையை போல சொல்லற்க என்பது வள்ளுவரின் கட்டளையாக தோன்றுகிறது இதுபோல் பல இடங்களில் வள்ளுவர் மரவற்க செய்யற்க வேண்டற்க சூழற்க துண்ணற்க போன்ற சொற்களை பயன்படுத்தும் பொழுதெல்லாம் அவை நமக்கு வள்ளுவரிடம் கட்டளைகளாக தோன்றுகின்றன இந்த குரலிலும் சொல்லற்க என்பது ஒரு கட்டளையாக கருத வேண்டும் ஒருவனை காணாத பொழுது அவனை பழித்து கூறி அவனை கண்டபொழுது அவனோடு பொய்யாக சிரித்து மகிழ்தல் தவறு அது எப்படிப்பட்டது என்றால் அறம் என்று இல்லை என்று கூறி அறமல்லாத செயலை செய்வதை விட தீய செயலாகும் அறம் என்று இல்லை என்று கூறி அறமல்லாத செயல்களை செய்வது குற்றம்தான் அது தீய செயல்தான் ஆனால் அதைவிட தீய செயல் ஒருவனை காணாத பொழுது அவனை பழித்துக் கூறி புறம் பேசுதல் அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை அவன் இல்லாத பொழுது அவனை பார்த்து அவனை பற்றி சிரித்து பேசி இழிவாக பேசுதல் அரண் அறநல்லவற்றை செய்வதை விட தீய என்கிறார் வள்ளுவர் ஒருவனை காணாத பொழுது அவனை பற்றி இகழ்ந்து பேசி அவனை கண்டபொழுது நல்லவன் போல் நடித்து வாழ்வதை விட சாதல் அறநூல்கள் கூறும் நன்மைகள் அனைத்தையும் தரும் என்கிறார் வள்ளுவர் இரு சில பேர் இருக்கிறார்கள் நாம் இல்லாத பொழுது நம்மை பற்றி பேசுவார்கள் ஆனால் நாம் நேராக இருக்கின்ற பொழுது அஹா உங்களைப் போல உண்டா நீங்களோட பெரியவர் என்ன சொல்லுவார்கள் அப்படி பேசி வாழ்க்கையை நடத்துவதை விட செத்து மடிவதே சிறந்தது அதுவே பல நன்மைகளை தரும் என்கிறார் வள்ளுவர் புறங்கூறி பொய்த்தூர் வாழ்தலின் சாதல் கூறும் ஆக்கம் தரும் அறத்தினால் வருகின்ற நன்மைகள் அனைத்தும் வரும் இப்பொழுதென்றால் புறங்கூறி பொய்த்தூர் வாழாவிட்டார் புறங்கூறி பொய் பொய்யாக நடித்து வாழ்வதை விட நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் அறம் கூறும் நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும் புறங்கூறி வாழ்வதை விட சாவதே மேல் என்று கூறி வள்ளுவர் புறங்கூறாமியின் இன்றியமையாமையை வலியுறுத்துகிறார் ஒருவன் புறங்கூறினால் அவன் உடனே சாக வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்தன்று தன்னை திருத்தி கொண்டு மீண்டும் அவன் புறம் கூறாமல் இருக்க வேண்டும் என்பதுவே வள்ளுவரின் கருத்தாக இருக்க முடியும் அடுத்து பயனில் சொல்லுதல் சான்றோர்கள் அறிஞர்கள் மனதிலை மாசில்லாதவர்கள் நல்லவர்கள் இவர்கள் பயனில்லாத சொற்களை மறந்து கூட பேச மாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர் மற்றும் இந்த பயனில்லாத சொற்களை பேசுபவன் பலராலும் இகழப்படுவான் அவன் அடைய வேண்டிய நன்மைகளை அந்த பயனில்லாத சொற்களை பேசுவதால் அந்த நன்மைகள் அவனை அடையாமல் நீங்கும் பயனற்றவற்றை விரிவாகவும் பெரிதாகவும் பேசும் ஒருவனுடைய பேச்சு அவன் பழகுவதற்கு தகுதியற்றவன் என்பதை உலகுக்கு உணர்த்திவிடும் மற்றும் நண்பு நற்பண்பண்புடையவர்கள் பயனற்றவற்றை பேசினால் அவர்களுடைய புகழும் சிறப்பும் அவரை விட்டு நீங்கும் என்றெல்லாம் வள்ளுவர் கூறுகிறார் தனியாக ஒருவரிடம் பொழுதும் பலர் முன்னிலையில் அல்லது ஒரு மேடையில் பேசும் பொழுதும் நம்முடைய பேச்சு பிறர் விரும்பி கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளார் வேட்பம் ஒழிவதாம் சொல் அதாவது நம்முடைய பேச்சை கேட்பவர்களை நம்முடைய பேச்சு அவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் கேட்காமல் இருப்பவர் ஏதோ ஒரு காரணத்தினாலே கேட்க தவறியவர்கள் ஆக அவர் பேச்சை கேட்க மறந்து விட்டேனே அவர் கேட்க வாய்ப்பு இல்லையே அதை நான் கேட்க வேண்டுமே என்று விரும்புவதாக இருக்க வேண்டும் கேட்டவர்களுக்கும் விருப்பம் இருக்க வேண்டும் அதை கேளாதவரும் அதை கேட்க வேண்டும் அல்லது கேட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சொற்பொழிவாக நல்ல பேச்சாக இருக்க வேண்டும் பயனற்றமயம் பேசக்கூடாது பயனில் சொல்பவர்களை மனிதனாகவே கருத கூடாது என்றும் அவர்கள் போன்றவர்கள் என்றும் வள்ளுவர் கூறுகிறார் பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கள் பதடி எனல் பதடி என்று சொன்னால் பதர் நெல்லில் உள்ள அரிசி இருக்கும் சில சில இதில் அரிசி இல்லாமல் இருக்கும் அது உமி தான் இருக்கும் அதுதான் பதர் அல்லது பதடி பயனில் சொல் பாராட்டுவானை பயனில்லாத சொற்களை பெரிதாக பேசுகிறானே ஒருவன் அவனை மகன் அவன் மகன் என்று சொல்லக்கூடாது ஒரு மனிதன் என்றே சொல்லக்கூடாது ஏனென்றால் அவன் மக்களும் ஒரு பதர் ஒரு பதடி அது ஒன்று உள்ளீடற்றவன் எதற்கும் பயனில்லாதவன் தான் பயனில்லாத சொற்களை பேசுவான் என்கிறார் முடிவாக பயனுள்ள சொற்களை சொல்லுக பயனில்லாத சொற்களை சொல்லற்க என்பது வள்ளுவரின் கட்டளை சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனில்லா சொல் சொல்ல வேண்டுமா பேச வேண்டுமா பயனுடையது பேசு இல்லை எல்லாவற்ற பேசாதே சொல்ல இருக்க பயனில்லா சொல் பயனில்லாத சொற்களை பேசாதே இந்த பயனில்லாத சொற்களை பேசுவது பல பரிமாணங்களை நடந்து கொண்டேதான் இருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலே தொழில்நுட்ப வளர்ச்சியினாலே நம்ம இடத்துல ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் போன்றவைகள்லாம் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இவர்களை பொழுது நாம் இவற்றினுடைய உதவியாலே பயனில்லாதவற்றை படித்தும் பேசியும் எழுதியும் தங்கள் பொன்னான நேரத்தை மக்கள் வீடாக்குகிறார்கள் அமெரிக்காவில் இளைஞர்கள் சராசரியாக ஒவ்வொரு நாளும் நான்கு மணி நேரம் தங்கள் கைபேசியை பயன்படுத்துவதில் செலவழிக்கிறார்கள் என்று அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்பு என்று கூறுகிறது இந்திய இளைஞர்களும் கணினி மற்றும் கைபேசியில் முகநூல் புல புலனம் கீச்சகம் கீச்சகம் என்றால் ட்விட்டர் போன்றவற்றில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த செய்தி கணினி மற்றும் கைபேசி மட்டுமல்லாமல் பல ஒளி அலை வரிசைகளில் அதாவது சேனல்ஸ் இதில் நடை ஒளிபரப்பாகவும் நிக பயனற்ற நிகழ்ச்சிகளை பற்றி பேசி படித்து அதை விமர்சனம் செய்து நேரத்தை வீணாக்குகிறார்கள் இவையற்றும் இவை அனைத்து பயனில்லாத செயல்கள் அந்த செயல்களெல்லாம் பயனில்லாத சொற்களால் நடைபெறுகின்றன நீங்கள் அதை விமர்சனமாக எழுதினாலும் பேச்சாக பேசினாலும் சொற்களை பயன்படுத்துகிறோம் ஆகவே இதுவும் பயனில்லாத சொற்கள் பயனில் சொல் என்ற வகை சார்ந்தாகவும் அது ஒரு சொற்குற்றமாகும் அடுத்து மூன்றாவது இன்னாச்சொல் வன் சொல் கடுஞ்சொல் தீய சொல் ஆகியவை எல்லாம் இன்னாச்சொல் என்பதில் அடங்கும் வள்ளுவர் நான்கு மா மாசுக்களை சொல்கிறார் மனதிலே மாசுக்கள் இல்லாமல் இருப்பதுதான் அறம் மனதிலே உள்ள இருக்கக்கூடிய மாசுக்களை நான்கு மாசுக்கள் ஒன்று அழுக்காறு அது பொறாமை இன்னொன்று ஆசை இன்னொன்று கோபம் இன்னொன்று இன்னாச்சொல் இந்த நான்கும் விலைக்கு இருப்பது தான் அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அறம் என்றால் இந்த இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த நான்கையும் விலகு விலக்கி இருப்பதுதான் அறம் இதற்கு அறத்துக்கும் இந்த நான்குக்கும் தொடர்பே இருக்காது இருக்கக்கூடாது இருக்காது என்பதுதான் வள்ளுவருக்கு கருத்து ஆகவே இன்னாச்சொல் அறத்துக்கு முற்றிலும் மாறானது இன்னாச்சொற்களை கூறுவது அறத்திற்கு முற்றிலும் முரண்பட்டது மட்டுமல்லாமல் அது ஒருவனுக்கு கேடு விளைவிக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் குறிப்பாக ஒரு மன்னன் கடுஞ்சொற்களை கூறி கண்ணோட்டமில்லாமல் அதாவது இரக்கமில்லாமல் ஆட்சி நடத்துவனாயின் அவனுடைய பெருஞ்செல்வம் நீடிக்காமல் அப்பொழுதே கெடும் கடுஞ்சொல்லன் கண்ணிலனாயின் நெடுஞ்செல்வம் நீடுன்று அங்கே கெடும் கடுஞ்சொல்லன் கடிய கடு கடுமையான சொற்களை பேசுபவன் கண்ணிலன் என்றால் கண்ணோட்டமில்லாதவன் அதாவது இல்லாதவனாக ஒரு மன்னன் இருந்தால் நெடுஞ்செல்வம் மன்னனுடைய நீண்ட செல்வம் பெரிய செல்வம் நீடின்றி வளராமல் அப்பொழுதே அங்கே கெடும் என்கிறார் வள்ளுவர் ஒரு மன்னன் கடுஞ்சொல் கூறுவது குற்றங்களுக்கு அளவுக்கு மிஞ்சிய தண்டனை அளிப்பது போன்றவையெல்லாம் எல்லாம் மன்னன் உடைய பகைவர்களை வெல்லுவதற்காக அவனுடைய வலிமை இருக்கிறது அந்த வலிமையை அழித்து விடும் என்கிறார் கடுமொழியும் கை தண்டமும் வேந்தன் அடுமுறன் தேய்க்கும் அறம் கடுமொழி என்றால் கடுஞ்சொல் கை தண்டம் என்றால் அளவுக்கு மீறிய தண்டனை இதை பயன்படுத்துகிற வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் இந்த இந்த இரண்டும் கடுஞ்சொற்களும் அளவுக்கு வீரிய தண்டனையும் என்ன செய்யும் என்றால் அந்த வேந்தனுடைய வலிமையை அழிக்கும் என்கிறார் வள்ளுவர் இதெல்லாம் வேந்தர்கள் மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ஏற்ற கருத்து தான் ஏனென்றால் பொருட்பாளையில வள்ளுவர் கருத்துக்கள் கல்வி கேள்வி அறிவுடைமை போன்றவை அனைவருக்கும் ஏற்றவை அதுபோல் இந்த கடுஞ்சொற்கள் அல்லது இன்னாச்சொல் பேசுவது அன்னருக்கு மட்டும் தவறான செயல் அல்ல அனைவருக்கும் தவறான செயல்தான் இன்னொரு கருத்து ஏன் ஒருவன் கடுஞ்சொல் பேச வேண்டும் நல்ல சொற்கள் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை பேசுவது இனிய கனிகள் இருக்கும் பொழுது காய்களை உண்ணுவதைப் போல் என்று ஒரு ஓமையை கூறி இன்சொல்லால் தனக்கு இன்பம் பிரத்தலை அறிகின்றவன் பிறரிடத்து வன் சொற்களை பேசுவது ஏன் என்று ஒரு கேள்வியும் எழுப்புகிறார் வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவன் தற்று இனிய அனைவருக்கும் தெரிந்த பொருள் இனிய உளவாக இன்னாத கூறல் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது இன்னா இன்னா சொற்களை கடுஞ்சொற்களை கூறுவது எப்படி இருக்கிறது என்றால் கனி இருப்ப கனியில் நல்ல சுவையான பழங்கள் இருக்கின்ற பொழுது காய் விரும்பி தின்பதை போன்றது என்கிறார் மற்றொரு குரலில் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது இன்சொல் இனிமையான சொற்களை பேசுவதனாலே இனிமை இனிமை நன்மைகள் நடைபெறுகின்றன இதை தெரிந்து ஒருவன் ஏன் வன்சொல் சொல் வழங்குவது ஏன் கடுஞ்சொற்களை கூறுகிறான் என்று வள்ளுவர் சற்று வியக்கிறார் கடுஞ்சொற்கள் பேசுவது ஒருவருடைய மனத்தை புண்படுத்துகின்ற செயல் அந்த மனதிலே அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற புண்ணானது அது ஒரு தழும்பு போல மாறாது மறையாது அதனால்தான் வள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும் தீயினாலே ஒரு சு நம் சுடப்பட்டோம் சூடுபட்டு விட்டது என்றால் அந்த புண்ணாகும் அந்த புண்ணு ஆறிவிடும் காலப்போக்கில் ஆனால் அந்த புண்ணினால் ஏற்பட்ட தழும்பு இருக்கிறதே அது ஆறாது அது மற மறையாது அப்படி தான் இருக்கும் அதே போல் கடுஞ்சொற்களை பயன்படுத்தி நாம் ஒரு திட்டினால் அவருடைய மனதில் அது ஒரு தழும்பு போல் இருக்கும் மாறாது என்ன மறக்க மாட்டார்கள் மனிதர்கள் நீ அன்னைக்கு என்ன அப்படி சொன்னியே அப்படிமா மக்கள் கடுஞ்சொற்கள் ஒருவருடைய கடுஞ்சொற்களை மறக்கிறதே கிடையாது கடைசியாக பொய் பேசல் வள்ளுவர் ஒரு வாய்மைக்கு ஒரு இலக்கணம் கூறுகிறார் வாய்மை என்பது என்ன என்னவென்றால் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் எது வாய்மை என்றால் எந்த வகையான தீமையும் வராத சொற்களை பேசுவதுதான் வாய்மை நாம் வழக்கத்தில் உண்மை என்று சொல்லுகிறோம் உண்மை என்பது கண்டதை கண்டவாறு சொல்வது உண்மை உள்ளதை உள்ளவாறு சொல்வது உண்மை ஆனால் வள்ளுவர் வாய்மை என்பதற்கு வேறு இலக்கணம் அதாவது தீமை இல்லாதவற்றை சொல்ல வேண்டும் சார் அப்போ நமக்கு ஒரு சந்தே ஒரு குழப்பம் ஏற்படலாம் எது வாய்மை எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்று மனதிலே குழப்பம் இருந்தாலும் ஒருவருக்கு தான் சொல்லுத சொல்வதனால் சொல்லுகின்ற சொற்களால் பிறருக்கு தீமை வருமா என்பது நன்றாக தெரியும் அப்படி தன் நன் தன் நெஞ்சுக்கு தெரிந்து ஒருவருக்கு தீமை வரும் என்று தெரிந்தால் அத்தகைய சொற்களை சொல்லக்கூடாது அதனால்தான் வள்ளுவர் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த தன் நெஞ்சே தன்னை சுடும் உன்னுடைய மனதிற்கு தெரிகிறது இதை சொன்னால் அவன் மனம் புண்படும் என்று அப்படிப்பட்ட சொற்களை சொல்லக்கூடாது அதனால் அவருக்கு ஒரு தீமை வரும் என்றால் அப்படிப்பட்ட சொற்களை சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தன்னெஞ்சே தன்னை சுடும் உன்னுடைய நெஞ்சு உன்னுடைய மனம் ஒன்னே சுடும் அது உன்னுடைய மனச்சாட்சி ஒன்னே வருத்தும் அதனால் தன்னுடைய மனச்சாட்சிக்கு மாறாக எந்த சொல்லையும் சொல்லக்கூடாது அதுதான் வள்ளுவருடைய இலக்கணப்படி வாய்மை அல்லாத சொல் இதை மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் என்று உலகநாதர் என்பவர் இயற்றிய உலக நீதி என்ற நூலில் கூறியிருப்பதும் நெஞ்சை ஒளித்தரும் வஞ்சகமில்லையே என்று கொன்றை வேந்தனில் அவையார் கூறியிருப்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது முடிவாக நாம் மெய்யா கண்டவற்றுள் வாய்மையை விட நல்லது இல்லை என்று தன்மை பன்மையில் அழுத்த திருத்தமாக வாய்மையின் பெருமையை வள்ளுவர் பறைசாற்றுகிறார் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என்னைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மை தான் சிறந்தது அதாவது யாருக்கும் எந்த தீமையும் வராது சொற்களை பேசுவது தான் சிறந்தது என் வள்ளுவர் சொல்லுகிறார் என்னை பொறுத்தவரை இதை தான் நான் சிறந்தது என்று நினைக்கிறேன் என்று அவர் தன்மை பன்மையிலே தன்னை முன்னிலைப்படுத்தி அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார் போய் பேசக்கூடாது என்பதை ஆக இந்த சொற்குற்றெல்லாம் வருகின்றன இதெல்லாம் சொற்களாலே நடைபெறுகின்றன சொற்கள் வாயிலிருந்து வருகின்றன ஆகவே இந்த வாயை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது சொற்களை கட்டுப்படுத்துவது என்றால் வாயை கட்டுப்படுத்துவது என்றால் சொற்களை கட்டுப்படுத்துவது எந்த சொற்களை பேசலாம் எந்த சொற்களை பேசக்கூடாது என்பதை சிந்தித்து பேச வேண்டும் அடக்கமிடமை என்ற அதிகாரத்தில் ஒருவன் ஐ எவற்றையும் அடக்கி காவான எனினும் வாய் சொற்களை அடக்கி காத்தல் வேண்டும் அவன் அவ்வாறு செய்யாவிட்டால் தன் வாய் சொற்களால் இழிவுண்டாகி துன்பமடைவான் என்ற கருத்து காணப்படுகிறது யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அது இந்த ஐம்பொறிகள் கண் காது மூக்கு வாய் உடல் இந்த ஐந்தையும் ஒருவன் அடங்கி கொள்ள வேண்டும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும் அவை போன போக்கில் விட முடியாது இந்த ஐந்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் இது ஐந்தும் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் கூட வாயையாவது கட்டுப்படுத்த வேண்டும் யாகாவராயினும் நாகாக்க என்பது இங்கு வாயை குறிக்கிறது வாய் என்பது நாம் சொல்லுகின்ற சொற்களை குறிக்கின்றனர் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு சோகாப்பர் என்னால் துன்பப்படுவார்கள் அப்படி தவறிய சொற்களை பேசுவதனால் அவர்கள் துன்பமடைவார்கள் அதனால் கண்டிப்பாக தங்கள் சொற்களை பேசும் சொற்களை கவனித்து பேச வேண்டும் சொற்குற்றம் வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்து சரி சொற்குற்றம் வராமல் எப்படி காப்பாற்றுவது எப்படி சொற்குற்றத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வது என்றால் அதுக்கு ஒரு குரல் சொல்கிறார் வள்ளுவர் சொல்லுக்கும் செயலுக்கும் மூல காரணமாக அமைவது மனம் நாம் ஒரு மீது கடுஞ்சொற்களை பேசுகிறோம் அது பொய் சொல்லுகிறோம் ஏதோ ஒரு சொற்கற்ற வந்தால் ஏன் வருகிறது ஏன் நிகழ்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் அந்த மனதிலே உள்ள ஒரு ஒரு மாசு மனதில் தான் தீ எண்ணம் தோன்றுகிறது ஒரு நாம் இன்னாச்சொல் கடுஞ்சொற்கள் சொல்ல வேண்டுமென்னால் மனதிலே அந்த தீமையான எண்ணம் தோன்றுகிறது தான் நாம் சொல்லுகிறோம் ஆகவே மனதிலே இந்த தீய எண்ணங்கள் இல்லாவிட்டால் தீய சொற்கள் வராது சொற்குற்றங்கள் நிகழா என்பதுதான் வள்ளுவருடைய கருத்து சரி அடுத்து எப்படி மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்று கேள்வி எழுகிறது மனது மனது தூய்மையாக இருந்தால் தொற்குற்றங்கள் இல்லை சரி அப்போ எப்படி மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது அதற்கு வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் புறம் தூய்மை நீரானமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அது உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம் குளிக்கிறோம் நீரில் மூழ்கி நீரால் நம் உடலை சுத்தம் செய்கிறோம் புறம் தூய்மை நீரால் அமையும் புறம் என்றால் வெளியாக நமக்கு தெரிகிறது உடல் உடலுடைய தூய்மை நீராலே அமைகிறது அதுபோல் மனத்தினுடைய தூய்மை வாய்மையால் காணப்படும் எப்பொழுதும் வாய்மையே ஒருவன் பேசுவானால் அவனுடைய சொற்களில் குற்றம் இருக்காது அது வாய்மையை கடைபிடிப்பவன் தான் சொல்லும் தீய சொற்களுக்கும் தான் செய்யும் தீய செயல்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஏன்னா எப்பொழுது உண்மையை பேசுகிறவன் நீ அதை செய்தாயா என்று கேட்டால் நாம் செய்தேன் தான் சொல்லுவான் அதற்கான பிறராக நிகழப்படலாம் அல்லது அவன் தீய செயல்களை செய்தால் அவன் அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் இது இப்படி நடந்தால் காலப்போக்கில் தீய சொற்களை கூறுவதும் தீய செயலரை செய்வதும் அவன் விட்டுவிடுவான் ஆகவே வாய்மைதான் சொற்குற்றங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி என்கிறார் வள்ளுவன் ஆகவே வாய்மையால் மனத்தில் உள்ள மாசுக்கள் நீங்கும் மன மாசுக்கள் இல்லாவிட்டால் சொற்குற்றங்கள் இல்லை முடிவாக புறங்கூறுதல் பயனுள்ள சொல்லுதல் இன்னாச்சொல் கூறுதல் பொய் பேசுதல் ஆகிய நான்கு சொற்குற்றங்கள் என்று கருதப்படுகின்றன இந்த நான்கு சொற்குற்றங்களால் வரும் தீமைகளையும் அவற்றை விளக்குவதால் வரும் நன்மைகளையும் வள்ளுவர் புறங்கூறாமை பயனுள்ள சொல்லாமை இனியவை கூறல் வாய்மை என்ற அதிகாரங்களில் விளக்குகிறார் சொற்குற்றங்களுக்கும் தீய செயல்களுக்கும் காரணம் மனதில் தூய்மையின்மை எப்பொழுதும் வாய்மையே பேசுவதால் மனதில் உள்ள மாசுக்களை நீக்கி மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும் சொற்குற்றங்களையும் தீய செயலையும் செய்யாமல் வாழ முடியும் என்பது வள்ளுவரின் கருத்து இன்று சொற்குற்றங்களால் வரும் தீமைகளையும் அவற்றை விளக்குவதால் வரும் நன்மைகளையும் பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்த்தோம் இன்று நான் கூறிய கருத்துக்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் திருக்குறள் கட்டுரைகள் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த சொற்பொழிவில் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் என்ற தலைப்பில் ஒப்புரவை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம் இதுவரை பொறுமையாக செவி கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன் வணக்கம் இதுவரை வாஷிங்டன் வட்டாரப் பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் யா காவாராயினும் நா காக்க என்ற தலைப்பில் தம் திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன் நிறைந்ததாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறோம் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் நன்றி